வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நக்கிரன் டிபிசி பயிற்சி மையம். டைபிஸ்ட் கவுன்சிலிங் வந்து நவம்பர் 2 முதல் தொடங்க போகுது. நம்ம வந்து டைபிஸ்ட் கவுன்சிலிங் யூஸ் ஆகிற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் நம்ம வந்து ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து நமக்கு வந்து ப்ரொமோஷன் குயிக்காக இருக்கும், அதே மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பெண்களுக்கு ஏற்ற துறை, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் வந்து நமக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கும், அடுத்தடுத்து நமக்கு வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் இருக்குது, அது மாதிரியான எல்லா முக்கியமான தகவல்களையும் நம்ம வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே தந்திருக்கோம். ஒரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றினையும் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் கண்டிப்பாக அந்த வீடியோஸில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் தரும், கண்டிப்பாக எல்லாம் போய் பாருங்கள். டைபிஸ்ட் கவுன்சிலிங் முன்னாடி அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் நமக்கு வந்து அடுத்து நம்மளுடைய இதுக்கு வந்து அடுத்து எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தால் எது ஈஸியாக இருக்கும், நமக்கு வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், அதுமாதிரி லேடிஸ் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அது மாதிரியான எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கோம், அதை மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி டைபிஸ்ட் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக டெய்லியுமே அப்டேட் பண்ணுறோம் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் கண்டிப்பாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு டைபிஸ்ட் கவுன்சிலிங் ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஃபில்லாக இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக தரும். ஓகேங்களா? ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெவன்யூ, பிடி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், டிரான்ஸ்போர்ட், கோர்ட்டு, போலீஸு, ஸ்கூல் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஹெல்த்து, மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் சர்வீசஸ், இது மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு டைபிஸ்ட் கவுன்சிலிங் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நன்றி.